உலகு பயிற்சி 1 எட்டா சமயம் எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் x எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று என்க எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ f எஃப்என் டி எஃப் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் பை எக்ஸ் என காட்டுக அதாவது எஃப்என் டி எஃப்எஃப் x ஈக்குவல் மைனஸ் ஒன் பை தான் நம்ம காட்டினோம் இந்த எக்ஸ் நாட் ஈக்கல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் நாட் ஜீரோ இது ரெண்டும் நமக்கு தேவையில்லை சம்மில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது நம்ம எஃப்ஆப் எக்ஸை எடுத்து எஃப்என் டி எஃப்ஆப் எக்ஸ் அப்ளை பண்ணோம்னா நமக்கு வர வேல்யூ மைனஸ் ஒன் பை எக்ஸ்னு வருதான மட்டும் செக் பண்ணால் போதும் கொஸ்டினை பார்த்து கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் எஃப்ஆஃப் எக்ஸோட வேல்யூன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று இது கொஸ்டினில் கொடுத்ததுக்காக எழுதுகிறோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை இப்போ எஃப்என்டி டி எஃப்ஆஃப் எக்ஸ் அதாவது இது எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்என் டு எஃப்எஃப் எக்ஸ் அப்படின்னு வந்தாவே எஃப் வந்து ஒன்றில் எடுப்போம் எஃப்ஆஃப் எக்ஸ் ரெண்டு அதாவது உங்களுக்கு புரியுதுன்னா எஃப்என் டி எஃப் எஃப் டு ஜி அந்த மாதிரி எடுக்கிறேன் பார்த்திங்களா அந்த மாதிரி தான் எஃப்என் டு எஃப் ஒன்று ரெண்டுன்னு எடுப்போம் அதாவது எஃப் வேல்யூ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து என்னது எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் வந்து இந்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது வேல்யூ அப்படி பண்ணுவோம் இதில் ரெண்டாவது வேல்யூ எஃப் வரதுனால மறுபடியும் அந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல அந்த செட்டு அப்படியே எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அந்த செட்டே அப்ளை பண்ணுவோம் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அந்த மைனஸ் ஒன்று அப்படியே வந்துடும் பைக்கு பை போட்டாச்சு கீழே இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதாவது ஒரு சவுண்ட் பேர்ட்டில் எத்தனை இடத்துல எக்ஸ் இருந்தாலும் அந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணும் குறுக்கு பெருக்கல் நீங்கள் இந்த மாதிரி இருந்து கன்ஃபியூஸ் பண்ண வேணாம் இப்போ கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கா பகுதி வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்குன்னா நீங்கள் ரைட் சைடு இருக்கிறத மேலேயும் கீழே அதே நம்பரால் பெருக்கி வகுத்தோம்னா வேல்யூ மாறாது இப்போ கீ இங்கே வந்து பகுதி எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுனா அந்த மைனஸ் ஒன்றுக்கு என்ன பண்ணோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு இல்லைங்க அதாவது மைனஸ் ஒன்றால் பெருக்கினா வேல்யூ வந்து சிம்பிள் மட்டும் தான் மாறும் அதாவது ப்ளஸ் வேல்யூ மைனஸ் தான் மாறும் இங்கே கீழே என்ன இருக்கோ பகுதி அதையே வந்து மேலே கீழே எழுதணும்னா வேலை முடிஞ்சு அடுத்தது பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதில் வந்து கீழே எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இருக்கிறதுனால அந்த ஒன்றுக்கும் பக்கத்தால எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதில் பெருக்கி எக்ஸ் ப்ளஸ் ஒன்றால் வகுத்துடுறோம் இப்போ பகுதி ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேலே இருக்கிறத கூட்டவோ கழிக்கவோ செய்யலாம் அங்கே என்ன குறி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணோம் காமனாக வர பை போட்டாச்சு மேலே இருக்கிறத பாருங்கள் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பகுதி ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஒரு தடவை எழுதிட்டோம் மேலே இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஒன்று சென்டரில் மைனஸ் வரதுனால நம்ம அந்த மைனஸ் அப்ளை பண்ணிடுங்க கீழே இதுக்கும் பார்த்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று பிறகுனா அதே தான் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை ஃபார்முலாவில் வர இதுக்கு ஆல்ரெடி ப்ளஸ் இருந்ததுனால போடுறோம் பகுதி வந்து ஒரு தடவை மட்டும் எழுதுனா போதும் இப்போ பைக்கு கீழே பை இருந்தால் பைக்கு கீழே பை இருந்தால் அதை நம்ம தலைகீழே எழுதுவோம் எக்ஸ் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று அப்ளை பண்ணுங்கள் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்று பை எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இப்போ பைக்கு கீழே பை வந்ததுனால அதை அப்படியே தலைகீழே எழுதுவோம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுன்னு எழுதிட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று மேலே எழுதிட்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அதை கீழே எழுதுவோம் ஒன்றும் அந்த பைக்கிங் கீழே இருக்கிறத மேலே கீழே மாற்றி எழுதிருங்க தலைகில் தான் எழுதியிருக்கேன் இப்போ இருக்கேன் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்றுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஒன் பெருக்கல்ல இருக்கிறனால கேன்சல் ஆகிருச்சு அதை வகுத்தல் வரும் லெஃப்ட் ரைட்டில் பார்த்திங்கன்னா பெருக்கல்ல இருக்கும் மேலே கீழே பார்த்திங்கன்னா வகுத்து மைனஸ் எக்ஸுக்கு ப்ளஸ் எக்ஸ் கேன்சல் மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆக மொத்தம் அடித்ததெல்லாம் போக பார்த்தீங்கன்னா மைனஸ் ரெண்டு இதில் இருக்கும் மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு இதில் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ரெண்டு எக்ஸ் இருக்கும் ஆப்போசிட்டில் இருக்கிறத எடுக்கிறனே பார்க்காதீங்க இதை அடித்ததுனால அந்த இடத்துல ஒன்று தான் இருக்குது ஒன்றால் பிறகுனா வேல்யூ மாறாது ரெண்டுக்கு ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சு அப்போ மைனஸ் ஒன்று பை எக்ஸ் இருந்த இடத்துல எதுவும் இல்லாதனால நம்ம ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறோம் மைனஸ் இருந்ததுக்கு மைனஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் பாருங்கள் வந்துருச்சு அவ்வளோதான் செம்மை சார்பிஎஃப் மற்றும் ஜி ஆகியவை எஃப்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் எட்டு ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு எனில் ஜி இன்ட்டு ஜி டாட் ஜி இன்ட்டு ஜி ஒன் பை டூவின் மதிப்பை கண்கிட்டு எஃப்எஃப் எக்ஸை வடிவில் எழுதுங்க ஒரு இதுக்கு மதிப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு இதுக்கு வடிவில் எழுதணும் தீர்வு பாருங்கள் ஜி இன்ட்டு ஜிஆஃப் எக்ஸ் அதாவது ஒன் பை டூக்கு பதிலாக நான் ஜிஇன்ட்டு ஜிஆப் எக்ஸுன்னு ஃபஸ்ட்டு போடுறேன் இது ஜி இன்ட்டு ஜி கண்டுபிடிக்கிறதா ஒரு வேல்யூ எழுதி அதில் எக்ஸுக்கு பதிலாக அதே வேல்யூ உள்ளே அப்ளை பண்ணணும் ஜியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது ஒன்று ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் ஒன்றோட வேல்யூ எல்லிவிட்டு அதில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது வேல்யூ விடணும் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ இதில் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது வேல்யூ மறுபடியும் அப்ளை பண்ணணும் ரெண்டாவது வேல்யூ என்னென்னா ஜி எக்ஸ் தான் அதனால் மறுபடியும் அந்த எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ மைனஸ் டூ பை த்ரீ இதில் பாருங்கள் இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ அப்ளை பண்ணுறேன் அவ்வளோதான் மைனஸ் ரெண்டு அப்படியே வந்திருக்கு பை த்ரீ அப்படியே வந்திருக்கு இதில் பைக்கு கீழே பை வந்தால் தான் அது தலைகையில் தான் போவோம் இது பைக்கு மேலே பை வருது அதனால் இந்த மூணு வந்து மேலே தான் எழுதணும் மேலேனா ரொம்ப மேலே இல்லை வகுத்தல்லேயே தான் எழுதணும் அந்த மூணுக்கு பெருக்கல் எழுதணும் மூணு பெருக்கல் மூணு அப்படி எழுதணும் எக்ஸ் மைனஸ் ரெண்டு குறுக்கு பெருக்கல் ரெண்டு ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 ஆறு வரும் மைனஸ் ஆறு பை மூணு இந்த மூணு வந்து வகுத்தல்ல இருக்கிறதுனால தனியாக எழுதுறதுனால ஒன் பை அப்படின்னு போடுவோம் ஒன்றால் போயிருக்கனா வேல்யூ வராததுக்காக அந்த ஒன்று எழுதுகிறோம் ஏன்னா வகுத்தலில் இருக்கிற மூணு நம்ம நார்மலாக எழுதுனா பெருக்கள் ஆகிரும் அதனால் ஒன் பைன்னு வகுத்தல்லே நமக்கு கொண்டு வரணும் இப்போ எக்ஸ் மைனஸ் ரெண்டும் மைனஸ் ஆறும் மைனஸ் எட்டு பை மூணு சாரி மூணு பெருக்கல் மூணு ஒன்பது இது வந்து ஜி இன்ட்டு ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஆனால் நம்ம கே கண்டுபிடிக்க வேண்டியது ஜி இன்ட்டு ஜிஆப் ஒன் பை டூ அதாவது அந்த எக்ஸுக்கு பதிலாக சரியா பாருங்கள் எக்ஸ் இருந்த இடத்துல ஒன் பை டூ இருக்குது அப்போ எக்ஸுக்கு பதிலா ஒன் பை டூ அப்ளை பண்ணுங்கள் ஒன் பை டூ மைனஸ் எட்டு பை ஒன்பது இதுவும் அப்படிதான் பைக்கு மேலே பை இருக்குது கன்ஃபியூஸ் ஆகாதீங்க பைக்கு கீழே பை இருந்தால் தான் எழுதணும் ரெண்டு எட்டு பதினாறு 1 ஒன்று மைனஸ் ரெண்டு எட்டு பதினாறு பை ரெண்டு ஒன்று பை ஒன்பது பதினாறுரூவா கடனில் ஒன்றில் பிறகுனா வேல்யூ மாறாத அதை விட்டுருங்க பதினாறுரூவா கடனில் இருக்குது ஒரு ரூபா உங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா பதினஞ்சு ரூபா கடனில் இருக்கும் ரெண்டு மோ பதினெட்டு இதையும் இவனை ஸ்டார்ட் பண்ணுன்னா ஐமோ பதினஞ்சு ஆறு மோ பதினெட்டு குறி மாற்ற வேணாம் அது மைனஸு ப்ளஸ் அப்படியே போட்டுருங்க மைனஸ் அஞ்சு பை ஆறு இல்லை ரெண்டாவது சம் பாருங்கள் ஜிஇன் டி எஃப்எஃப் எக்ஸை வடிவில் இல்லை வடிவில் எழுதுகிறோம் இது ஜி வந்து ஒன்று எஃப் வந்து ரெண்டுன்னு எடுத்துங்க ஜியோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை மூணு இந்த ஒன்று எழுதிட்டோமா அடுத்து இந்த எக்ஸுக்கு பதிலாக ரெண்டாவது வேல்யூ அப்படிக்கணும் ரெண்டாவது வேல்யூ என்ன எஃப் ஓட வேல்யூ ஆர் எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸுக்கு பதிலாக ஆர் எக்ஸ் ப்ளஸ் எட்டுன்னு போட்டேன் அடுத்து மைனஸ் ரெண்டு அப்படியே வரும் மூணு அப்படியே வரும் எட்டில் ரெண்டு போயிருச்சுன்னா ஆறு ஆர் எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஆரி எக்ஸாக வந்து இதோட கோட்டோவை கழிக்கக்கூடாது ஏன்னா அது எக்ஸோட வேல்யூ இருக்குது இப்போ இதில் காமனாக வெளியே எடுக்கலாம் மூணு வெளியேடுக்கலாம் ரன் மூ ஆறு ரன் மூ ஆறு பெருக்கி பாருங்க மூணு பெருக்கள் ரெண்டு எக்ஸ் ஆறு எக்ஸ் மூணு பெருக்கள் ரெண்டு ஆறு பை மூணு மூணுக்கு மூணு கேன்சர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு இதுலேயும் நம்ம என்ன பண்ணலான்னா ரெண்டை வந்து காமனாக வெளியே எடுக்கலாம் அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பெருக்கி பாருங்க ரெண்டு இன்ட்டு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் ரெண்டு ஒன் ரெண்டு பின்வருவனின் மதிப்பகங்களை எழுதுக அதாவது மதிப்பகம் என்ன வேல்யூ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு எழுதுறோம் எஃப்எப்எக்ஸ் ஈக்கல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று பை எக்ஸ் மைனஸ் நைன் பிஎஃப்எஸ் ஸ்ஈக்குவல் டு மைனஸ் அஞ்சு பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று ஜிஎஃப்எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் ரெண்டு ஹச்எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஆறு இது மாதிரி நாலு சம் இருக்குது இதில் மதிப்பகம் பண்ணிணா எந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம் அதாவது எந்த வேல்யூ அப்ளை பண்ணாலும் நமக்கு ஜீரோ வரக்கூடாது ஆன்சர் வந்து ஜீரோ வரக்கூடாது அந்த மாதிரி நம்மளை அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கலாம் சொல்லலை வேல்யூ அப்ளை பண்ணணும் எந்த வேல்யூ அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது பகுதி வந்து பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது அப்போ எக்ஸோட வேல்யூ ஏனெனில் இது ஒரு மெய்யின் சார்பு ஏன்னா மெய்யன் சார்பு இதில் வந்து பூஜ்ஜியமாக இருக்கக்கூடாது இப்போ ஒன்பது எக்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்பது மைனஸ் ஒன்பது கீழே வந்து பகுதி பூஜ்ஜியம் பூஜ்ஜியமாயிடும் ஏன்னா எக்ஸ் மைனஸ் ஒன்பதுன்னு இருக்கிறது ஒன்பது மைன எக்ஸுக்கு ஒன்பதுன்னு அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்பது மைனஸ் ஒன்பது ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஜீரோவால் எது வகுத்தாலும் எந்த நம்பரை ஜீரோவில் ஜீரோத்தாலும் டோட்டலாக ஜீரோ ஆகிரும் நமக்கு ஜீரோவாக ஆகக்கூடாது அதனால் மதிப்பகம் வந்து என்ன போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்பது போட்டலாம் மதிப்பகம் ஆறு வந்து மைனஸ் ஒன்பது உள்ள ஒரு மைனஸ் ஒரு மைனஸ் போடலாம் ஏதோ ஒரு இடத்துல போட்டுருங்க மைனஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது போட்டிங்கன்னா மட்டும் மைனஸ் ஒன்பதும் மைனஸ் ஒன்பதும் மைனஸ் பதினெட்டாயிரும் ஏன் மைனஸ் ஒன்பது மட்டும் தான் போடலாமா எந்த நம்பர் வேணாலும் போடலாம் ஏன் பர்டிகுலராக கொடுக்கணும்னா காமனாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ஹோல் கொடு கொடுங்க சரி செகண்ட் சம் பாருங்கள் மைனஸ் அஞ்சு பை நாலு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று அதே எக்ஸுக்கு வந்து ஜீரோனு வந்து கொடுத்தாலும் டோட்டலாக ஜீரோனாலும் ப்ளஸ் ஒன்று வருது எப்பயுமே ப்ளஸ் ஒன்று வந்துச்சுன்னா மதிப்பெங்க ஆறு ரியல் நம்பர்ஸ் நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் கொடுத்துங்க ஏன்னா மைனஸில் வேல்யூ வந்தாலும் ஜீரோ வந்தாலும் ப்ளஸ் ஒன்று வந்துடும் ரூட் வந்துச்சு அப்படின்னாவே மதிப்பங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற வேல்யூ ரெண்டு இருக்கா மைனஸ் ரெண்டுனால் இங்கே ப்ளஸ் ரெண்டு இன்ஃபினிட்டி கொடுத்துருங்க எந்த வேல்யூ வேணாலும் கொடுத்துக்கலாம் இன்ஃபினிட்டி ஒரு முடிவிலா என் அப்படின்னு கொடுத்துடலாம் நாலாவது பாருங்கள் ஹச் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆறு இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஆறு எக்ஸோட வேல்யூ எது கொடுத்தாலும் ப்ளஸ் ஆறுன்னு வந்துடும் அதனால் மதிப்பகம் ரியல் நம்பர்ஸ் ஆறு நீங்கள் மைனஸில் வந்தால் மட்டும்தான் அந்த இதை யோசிக்கணும் எக்ஸோட ப்ளஸில் வந்துச்சுன்னா யோசிக்க வேணா ஆறுன்னு கொடுத்துருங்க